தமிழால் இணைவோம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமையல் ஸ்நேகிதி. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஒரு சிக்கன் சுக்கா ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சின்ன எலுமிச்சம் பழத்தில் பாதி அளவு சாறு பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், வீட்டு குழம்பு மிளகாத்தூள் அது வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் வந்து 1 சின்ன டீஸ்பூனில் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி 10-15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். முழு கரம் மசாலா சேர்க்குறேன். 1 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, அந்த ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் அப்படியே ஜாஸ்தியாக பண்ணணும்னா அளவு அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், அதனால தான் எல்லாமே நான் கம்மி கம்மியாக செய்கிறேன். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை 1 பெரிய பச்சை மிளகாவை 4 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லையா, இந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்து கலந்துக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். இதை வந்து நம்ம சிம்லேயே வச்சு செய்கிறது இன்னும் நல்லா சிக்கன் சாஃப்டாக வர்றதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு சின்ன தக்காளியை பொடியாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கிறேன். லிட் போட்டு கவர் பண்ணி நல்லா மூடி வதக்கி எடுத்துடலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து ட்ரை ஐட்டம், அதனால தண்ணி நிறைய சேர்க்கலை. ப்ளஸ் குவான்டிட்டியும் ரொம்ப கம்மி தான். சிம்லே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால. பாருங்கள், இப்போ நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் தொக்கா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் வந்ததுக்கப்புறம். இல்லை கொஞ்சம் இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்றவங்க இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து 1 கிளறு விட்டு நம்மளோட டிஷ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாம்பார் சாதம் ரசத்துக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் 1 நாள் தமிழால் இணையலாம். விடைபெறுவது உங்கள் சமையல் ஸ்நேகிதி. நன்றி, வணக்கம்.